உமன். ஸோ அது அதில் வந்து வென் ஐ மெட் குமரவேல் சார், நேச்சுரல்ஸ் குமரவேல் சார் மீட் பண்ணும்போது அவர் வந்து நிறைய பெண்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வீட்லேயே வந்து வச்சுட்ருக்காங்க. அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்கில்ஸ், தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் பட் தே ஹிடன் த ஹோம். அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது த ஹோம் கிரீனர் அவார்ட்ஸ் ஆர் சுய சக்தி. ஸோ வி கெட் தி நேம் சுய சக்தி பிகாஸ் பை டிஃபால்ட் உமன் ஆர் செல்ஃப் அவர் அண்ட் செல்ஃப் சென்டர் பர்சன் இன் தர் ஆக்டிவிட்டிஸ் வென் இஸ் ஏ செல்ஃப் சென்டர் பேஸ்ட் ஆன் தேர் மிஷன் அண்ட் எக்ஸெட்ரா. So we decided that in the mari talent avu veliye kondu varadhukku why don't we create a platform and create panna dhaan suya sakthi virudhukku. Unga ellarkume theriyum idu rendu varshama pannirukom, rendu varshathula vandu kittadatta vandu 10,000 registration engalukku Tamil Nadu mulukku vandu varadhu, not only from Tamil Nadu even from other state also. இதுல இந்த டேட்டாபேஸ்ல நாங்க பார்த்த நிறைய விஷயங்கள, ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றது வந்து ரெகக்னிஷன். அவங்க பண்ற விஷயங்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அது வந்து சின்ன ஹோம் மேக்கிங் இந்த பேக்கரி பிசினஸ்லாம் இருக்கலாம், இல்ல டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது ஃபுட் பிசினஸா இருக்கலாம், அவங்களோட பெருமை அவங்களோட திறமை வந்து வீட்டுல இருக்கிறவங்களே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கும்போது தே ஃபீல் ரியலி மோட்டிவேட்டட். அவங்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எங்களால் கொடுக்க முடியுது. அதனால தான் வந்து த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் திஸ் ஹோம் ப்ரூனர் அவார்ட்ஸ் சுயசக்தி விருதுகள் இஸ் டு ரெகனைஸ் தி டேலண்ட் ஃப்ரம் உமன், எஸ்பெஷலி த லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் ஆண்டர்பிரினர் ஸ்கில். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோம், எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது. செகண்ட் இயர் வந்து அது வந்து அடுத்து கொண்டு போகணும். அது வந்து த நெக்ஸ்ட் சேலஞ்ச் இந்த உமன் ஃபேஸ் பண்ணது வந்து ஸ்கேலபிலிட்டி. அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியா இருக்கும், சின்ன லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து அடுத்துக்கடுத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய மென்டரிங் தேவைப்பட்டது. ஸோ அப்போதான் வந்து வி ஹவ் அலைன் வித் லாட் ஆஃப் அசோசியேஷன் லைக் டை, அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எங்கள் ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அன் அவார்ட்ஸ் பட் எ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தர் ஓன் லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ தட் இஸ் கால்ட் ஹோம்ப்ரூனர் அவார்ட்ஸ். இந்த ஹோம்ப்ரூனர் அவார்ட்ஸில் வந்து இப்போ தேர்ட் இயர் வந்து வி வாண்ட் டு டேக் ஒன் நியூ இனிஷியேட்டிவ். இப்போ வந்து நாங்கள் அவார்டு கொடுக்குறோம், அவார்டு கொடுத்து முடிச்சுனா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவார்டு வரும்போது ரிஜிஸ்டர் த பீப்புள் ஹூ ஹவ்ன்ட் ரிசீவ் தி அவார்டு. ஆனால் வந்து அவங்க ஹோம்ப்ரூனர் ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், இதுல வந்து நாமினேஷன்ஸ் ஆர் கோயிங் டு பீ ஓபன் அக்ராஸ் ஆல் காலேஜஸ். இப்போ வந்து நாங்க அப்ரோச் பண்ண காலேஜஸ்ல இருந்து எம்ஓபி வைஷ்ணவ் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாமினேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கேகேஎஸ் மணி காலேஜ் வெல்லூர், ஸோ இது தமிழ்நாடு ஃபுல்லா காலேஜஸ் வந்து இதுக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதனால நாங்க ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் கூப்பிடலாமே சொல்லிட்டு இங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களே நம்ம மீட் பண்ணலாம். First, I have with me Muskan, MOP Vaishnav Lendu Adhikar. Muskan, please come up on stage. Adhikar, let's give the young future of India a huge round of applause and get them on school. And then we have Pooja with us, KKS Mani Polytechnic College, Velur Lendu Adhikar. Pooja, or a song. I have always been fond of food in particular and different cuisines except for Indian. I really like it, but my palate associates with others. So I decided, why not have a restaurant that curates to everybody and has 8 cuisines under one restaurant. The name is the Pi Day. Why Pi? Based on 3.14, which is the mathematical term. Why did I come up with this idea? My restaurant is divided into 8 segments following 8 different cuisines, and it will look like a literal pie from the inside because it's segmented that way. And my cuisines offered would be Mexican, Italian, Chinese, Lebanese, Thai, Vietnamese, Japanese and Burmese food. And I know, very fancy. And what would my specialty be? Would that I will call the best chefs from around the world to come and train my highly experienced staff to learn their dishes and to provide for all of us here. And while that happens, we all have the same, we get a taste of everything around. Even when you're coming every day, you probably have something new to try. So that's my whole concept.
super. And that's about it. Thank you so much, Muskan. Thanks so much for coming and sharing. In the matter of Nariya, we are hoping that thousands of nominations are coming in. Incidentally, Rendal idea home or a restaurant idea in India under Kanga, even the Velur Lenda under Kanga, who are paid and Amma. Hello, everybody. Good evening. Idea is the same restaurant, but Yenoda Yana. இப்ப இருக்க ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தி வந்து ரொம்ப ப்ராப்ளம். சோ நான் வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். நான் வந்து செஃப் வந்து பாட்டிமா அந்த மாதிரி வச்சுதான் நான் வந்து பண்ணான்னு இருக்கேன். சோ என்னோட வந்து ரொம்ப பெரிய இப்போ அச்சீவ்மெண்ட் அப்படின்னா எந்த கிடையாது. ஸ்மால் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாலும் நான் பெஸ்டா பண்ணதான் பாக்குறேன். நீங்க பாட்டிமாவை செஃபா வைக்க போறீங்களா? இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சைனீஸ் வாட் எவர் எப்படி. ஸோ எனக்கு என்னன்னா நார்மலாக இருந்தாலும் நல்லா ஃபுட் எடுத்துக்கணும் அண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்ஸு. ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக போகணும். வேஸ்ட் பண்ணுறதுனா நம்மளுக்கு எப்படின்னா நம்மகிட்ட இருந்தோ இல்லாமல் போகிற மாதிரி. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக போகணும். Fantastic, super. Thank you so much. Wish you all the best. She was part of the guide, she danced, she sang, she did so many roles. And she did all the roles with this. On the other side, I saw so many talented women, extremely high potential, and the potential is never showcased. And most of the potential die as a potential only. So I thought there has to be a platform, and the platform should say, hey, here is people with wonderful potential, and the world has to see that potential. In seeing that potential, we make the potential to come out and also more people to get inspired, and that can take the life forward, and that's how we all began this journey. And today in this world where there are dime a dozen awards, when we say one more award means everybody says, hey, I don't want it. And that is when the people who are associated with the awards make the huge difference. My jury member, each and every one of them are very respected in their own field, and they are taking time out and ensuring the each and every this thing is discussed, debated, even argued. We came out with an idea called girlpreneur, and they said no, it is very gender we biased, and this thing we did not even understand. So then we have to change that name to something else, and that's how we go about each and everything. But the point what I am trying to make is cities, they are so much quality conscious, so much objective to build a better India and a better world, and that's what we are all putting together and doing, so that
my sincere thanks to each and every one of the jury member for making this award and the whole event very special. The next part I wanted to talk about is recently we all, I think most of us have saw, seen that video of Moitra, I think that's the MP from Calcutta, the 3-minute video which is coming in, what she spoke in the parliament and what one woman can do in 3 minutes. And that's the message for each and every one of us at this point of time. I think if women come out of the home and speak their mind, this country and this world will be a beautiful place. And there needs to be a platform for that. There needs to be somewhere they need to begin. Otherwise, it is not beginning. So that is where we are here. People like I, more people, and that's what is going to make a difference. So thank you. They have always been very special. They have taken this idea and they have supported this kind of new initiatives, what is happening, and then taking to the market. For you, my sincere thanks and appreciation for that. Let's join together and build a beautiful India. Thank you so much and best wishes. The Punana wife, so now Umile Punana wife, I know they are, as Mr. Kumaravel said, they are not just a jury member, they are a mentor. They இந்த ஒரு செஸ்ஸல் மாதிரி வந்து இந்த ஓப்பன் அவார்ட்ஸ் வந்து அவங்க செதுக்கினாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் தேர் வெரி சீரியஸ், இட்ஸ் நாட் தட் லைக் அதர் அவார்ட்ஸ் வேர் தேல் கம் தேல் கம் ஃபார் பிரஸ் மீட் அண்ட் கோ. தே வாண்ட் டு சி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல். தே வாண்ட் டு மீட் தி கேண்டிடேட்ஸ், அப்ளை பண்ணவங்கள மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்ன சப்போர்ட் வேணும் அந்த அளவுக்கு அவங்க டீடைல்டாக போனதுனால்தான் இந்த அவார்டுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். நவ் ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ், வி ஹாவ் அரௌண்ட் 13 ஜூரி மெம்பர்ஸ். And I'm going to introduce one by one, and I request the jury members to come on stage when I introduce. I would like to start with one special lady, the visionary lady, and vision. So, an educationalist, matta kadiyada avanga, avanga social activist. சீக்கிரம் வந்து பாலிடிக்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பா உங்களை மாதிரி பெண்கள் பாலிடிக்ஸ் எந்த கட்சி நாங்க வெரி குவாலிட்டி கான்சியஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயம். டாக்டர் மரியா சீனா ஜான்சன், ப்ரோ சான்சலர் ஆஃப் சத்யபாத் யூனிவர்சிட்டி. தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜூரி மெம்பர், இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா வந்து ஒர்க் ஸ்பீக்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவங்க கிட்ட நான் பழகும்போது அவங்க சொல்லக்கூடிய ரெண்டே விஷயம் தான் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து ஆனஸ்டி, அவங்க எது பண்ணாலும் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீ இஸ் வெரி கேர் ஃபார் நேச்சர். ஸோ ஒரு மரம் வெட்டுருந்த ரோட்ல வந்து ஒரு மரம் வந்து சாந்தியத்தை பார்த்தாலும் ரொம்ப வருத்து போடுவாங்க. நெக்ஸ்ட் டைமண்ட் இன் அவர் ஜூரி கம்யூனிட்டி. அண்ட் இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஷீ இஸ் தட் இட் கோஸ் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் நடத்தினால மட்டும் கிடையாது, அஸ் அன் இண்டிவிஜுவல் ஷி இஸ் த பெஸ்ட் அண்ட் ஷி ஆல்வேஸ் என்ஷூர் தட் த பெஸ்ட் இஸ் டெலிவர்ட். மிஸ் நீனா ரெட்டி ஆன் ஸ்டேஜ், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சவேரா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். அண்ட் I will invite Sushila later. And computer பேர் பாரி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அண்ட் மிஸ் சௌந்தர்யா ராஜேஷ், இவங்க வந்து இவங்களோட விஷன் வந்து பெண்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எண்ட் ஐ மீன் மேரேஜ் சொல்லிட்டு. ஸோ அண்ட் இவங்க வந்து ஷி இஸ் வெரி 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 ரொம்ப ஜாலி டைப். அதே டைம்ல வந்து ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் ஒன் திங் தட் ஷி வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் செலக்டிங் தி அவார்டிஸ். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஈஸ்னஸ் வாட் எவர் லேர்ன் ஃபார் இயர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் ஃபேமிலி. மாஃபா, ஐம் டாக்கிங் அபவுட் மாஃபா. மாஃபா டிரான்ஸ்ஃபார்ம் லாட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் அஸ் அன் ஆண்டர்பிரனர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆர் குட் ப்ரொஃபஷனல். ஸோ அது மாதிரி என்ன வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். பட் ஷீ இஸ் வெரி விஷனரி பர்சன், எஸ்பெஷலி அவங்களோட கல்ச்சரம்ப மேகசின், லிவிங் மேகசின் ஐ யூஸ் டு கோ டு அவர் ஆஃபீஸ். அவங்க பண்ற ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஷீ என்ஷூர் தட் தேர் இஸ் அ இம்பாக்ட் இன் தி இக்கோ சிஸ்டம். அண்ட் ஷீ இஸ் வெரி அகெயின் குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ் கான்சியஸ். ரோகிணி மணியன், தேங்க்யூ வெரி மச் ரோகிணி. ஷீ இஸ் தி சிஇஓ ஆஃப் குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி we have Sushila Rendranath,
a journalist, author, and she is one of the important personality in our jury. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹிஸ்டரியும் தெரியும், கண்டெம்பரரி தெரியும், எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு 3 மெம்பர்ஸ் எங்களோட ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஐ வுட் லைக் டு மென்ஷன் த நேம் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். அவங்க வந்து இப்போ நாங்கள் 2 இயர்ஸ் பேக் அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்தோம், பட் ஷி இஸ் டவுன் வித் வைரல் ஃபீவர், ஷி குடன்ட் ஜாயின் டுடே. அண்ட் பூர்ணிமா ராமசாமி ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் டிசைன்காக வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. ஸோ ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அண்ட் திவ்யா சத்யராஜ், ஷி இஸ் இன் கோயம்புத்தூர் பிகாஸ் Arant was going through some operation and now we are able. So these are our jury members and advisory members and who are adding value to our open awards in terms of credibility. Before we do the launch, I request jury members to say a few words before Aishwarya comes. Interesting. With the same jury to work with, I think the jury members were just talking, you were really confused. Which event is this, where it happened, because we are all like family for the past 3 years together. But more than I was having sir telling that more women are ready to come into the society, but I think we will be responsible, because somebody should be responsible for the society to take up and accept you. I think we will play that role this time. It will not only be a platform for you to exhibit your talents, but also for a society to accept you at large. I think each of us contribution this time would be a step ahead, where we'll make the society ready for you to come forward and exhibit not only your talents but also your confidence, as well as what really you want. As we have some strict officers here. Yes. At this moment, I think we have become the third step, but it is definitely a great responsibility. I think without both of them, we really need a big applause, because they are the people who are really behind. And they are the only people who can form such a jury for 3 years. You cannot find us in any other event, because we are all limited editions. On behalf of all of us, I think it's a honor to have Aishwarya to one among us. She's going to be the stone in this crown. So I think you will also be among us in the next limited edition into this jury who is available here. And on behalf of Brand Avatar and Satya Baba and all of us, we welcome you to this interesting and inspiring world of home friends. Thank you so much. Good morning. It's a pleasure to be with the jury members and this home friend award. This time I think we'll go to the next level, and I'm glad to be a part of it. And we're hoping to have a lot of participation from the smaller things. Let's hope that you go. Thank you. Good afternoon, Vanakkam everyone. Really happy to be here. Actually, I entered the whole scene of homepreneurs as I think Hem just called me to give an award to someone, and I was so impressed with the whole setup, and you would have seen on the screen also, it was a very, very impressive event. More than anything, it had a lot of substance in it. It is about supporting the women who require real support. And I think after that, the jury was formed, and immediately. We do have our daily work, but at the same time, what are we doing for the society? So just sitting back and say, enna pandra namma country, enna pandra namma state, enna pandra, what are we doing for the state? What are we doing for the women here? So I think that is my role here, and I will do my best here. Yes, strict officer da, but we'll be having a lot of fun doing it. Thank you very much. Good afternoon. As everybody said over here, we are all from very different backgrounds, but the one factor that really binds us together is the enthusiasm and eagerness we have to meet women from across our state, find out what they are doing, and try to help them to the best of our capabilities. I think that's the only one reason we're here, and I think that is what keeps taking us further year on year. So all the best to all of you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹோம்ப்ரனர் அவார்ட் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயம். அது இதை இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. அதில் வந்து ஆண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆண்கள் ஓடக்கூடிய அந்த பாதை வந்து ஃப்ரீயா இருக்கு. அவங்க எங்கேயாவது ஆரம்பிச்சாங்கன்னா எண்டு வரைக்கும் அப்படியே ஓடி போய் முடிச்சிட முடியும். ஆனா அந்த பெண்கள் ஓடக்கூடிய பாதையில மட்டும்
விதவிதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் படிப்பே முதல்ல ஃபுல்லா முடியாது, அதுக்குள்ளேயே அவங்கள வந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் திருமணம், திருமணம்ங்கிறது வந்து தடைன்னு சொல்ல வரல, ஆனா அந்த திருமணத்தினால அவங்களுடைய பல டெசிஷன்ஸ் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா குழந்தை பேரு, அதுக்கப்புறமா பல விஷயங்கள் சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த ஓட்ட பந்தயத்துல ஒரு சமமான நிலையில ஆணோட போட்டி போடுறது இல்ல அப்படின்றதுதான் இன்னையுடைய நிதர்சனமான உண்மை. அதை வந்து எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஈக்குவலைஸ் பண்றது, அந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து ஓடணும், அதுல வந்து அதுல ஒரு போட்டி மாதிரி இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கைங்கிறத வந்து ஓடணும்ன்றதுதான் முக்கியம். அதுல வந்து முக்கியமா அந்த இக்கனாமிக் எம்பவர்மெண்ட், பொருளாதார ரீதியான ஒரு கான்பிடன்ஸ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது போல முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி தடைகள் வந்து தடைகளே இல்லை, அதெல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு நம்மளால போக முடியும், நம்மளாலையும் அந்த ஒரு பொருளாதார ஒரு கான்பிடன்ஸை பில்ட் பண்ண முடியும்னு சொல்லி செய்ய அந்த ஐடியா ஆக்சுவலா தோணினது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்களுக்கு. சோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிகேகே அண்ட் டு ஹேமச்சந்திரன் ஃபார் திஸ் பிரில்லியன்ட் ஐடியா. எஸ் வாட் மரேசினா மென்ஷன், லிமிடெட் எடிஷன்ஸ், வேற எதுக்குமே இவ்வளவு ஒரு நேரம் எடுத்து நாங்கள் செலவழிக்க மாட்டோம் அதுக்கு. ஆனா ஹோம்ப்ரனர் ப்ராஃபிட்டபிள் பிசினஸஸா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் வேண்டும். ஸோ தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி லேர்னிங் ஃப்ரம் தி ஜூரி. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஹோம்ப்ரனர்ஸ். ஐ திங்க் வி ஆர் ஆல் கோயிங் டு ராக் திஸ் டைம். தேங்க்யூ. நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் பெண்கள் வந்து முன்னேறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம்னா நம்ம ஒரு பைலட்ட காமிக்கிறோம், இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய என்ஜினியரிங் பில்டிங் மேல நிக்கிற ஒரு ஒரு விமனை காமிக்கிறோம். ஸோ ஆக்சுவலா எம்பவரிங் விமன், எம்பவர்ட் விமன் அப்படின்னா அது வீட்ல இருந்து வேலை பார்க்கறவங்க கூட அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஹோம் ஃபெல்லர்ஸ் அவார்ட். நிஜமாவே அவங்க வந்து சுயம்பு சுயசக்தி, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு அப்ரிசியேஷனோ எதுவுமோ அவங்க வீட்டுல கிடைக்கிறது இல்ல, வீட்டுல இருந்து தானே இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது வந்து பல லட்சங்கள்ல இல்லாம இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாயிலையும் அவங்களுடைய உழைப்பு இருக்குது, அதை ஒரு ஷோகேஸ் பண்ற மாதிரி, அவங்களை பெருமைப்படுத்துற மாதிரி, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே அவங்க பெருமையை காட்டுறதுக்கான ஒரு அமேசிங் ரெகக்னிஷன் இது. ஸோ ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜூரி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஜர்னி. ஸோ டு எம்பவர் விமன், மே வி நோ தெம், மே வி பீ தெம் அண்ட் மே வி ரேஸ் தெம். அண்ட் நிறைய பெண்கள் வந்து சுயமா பல விஷயங்கள் இஸ் வெரி குவாய்ட்லி டூ சோ மெனி குட் திங்ஸ் அண்ட் அதனால இந்த ரெகக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டர் தட் வே. ஸோ அதனால தான் இந்த தளம் உருவாக்கி அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரணும் பல விஷயங்கள். ஆக்சுவலா அவங்க கிட்ட வந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நாங்க ஜூரியா 3 வருஷம் இருந்ததுல பல விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். அவங்ககிட்ட இருக்கிற அந்த மனவளம் அப்படின்றதுலாம் வந்து பதிந்தை அவங்ககிட்ட நிஜமாவே ஜாஸ்தி பல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். பீப்புள் சே இஃப் யூ எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட் அ ஃபேமிலி. என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கேன் சப்போர்ட் அ உமன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் ஷீ இஸ் டூயிங் யூ ரியலி லெட் த ஃபேமிலி கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஸ் யூ வாஸ் சேயிங் லைக் யூ வெரி ஹாப்பி. ஐ திங்க் குமரவேல் அண்ட் ஹேமச்சந்திரன் ஐ திங்க் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் இனிஷியேட்டிவ். ஸோ பல ஆண்கள் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து, ஏன்னா ரெண்டு பேர் ஒரு சொசைட்டி வந்து முன்னுக்கு வரணும்னா வி நீட் விமன் அண்ட் மென் டு ரியலி வாக் டுகெதர் அண்ட் வாக் ஐ மீன் நாட் அஹெட் ஆர் பிஹைண்ட் பட் ஆக்சுவலி சைட் பை சைட் அண்ட் டுகெதர். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹோம் ப்ரோனர்ஸ் அவார்ட் ஐ திங்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் டு ரியலி ரெகக்னைஸ் அண்ட் செல்யூட் தீஸ் விமன் ஃபார் குவாலிட்டி அச்சீவிங் சம்திங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. நம்ம ஹோம் பிரனியர் விமன் ஆண்டர்பிரினியர்ஸ்னா உடனே நமக்கு ஈவன் இன்க்ளூடிங் மீ என்ன தோன்றது மனசில், யூனோ தே மேக் பிக்கிள்ஸ் அட் ஹோம், தே டூ டேட்டரிங். பட் எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா வை நாட், தே கேன் மேக் பிக்கிள்ஸ், தே கேன் ஸ்கேல் இட் அப், இட் கேன் பிகம் அ பிக் பிஸ்னஸ் அண்ட் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ட்ரேட். பட் இட் டசன்ட் ஸ்டாப் வாட் வி ஹவ் லேர்ன், தே டூ சோ மச் இன் ஹெல்த் கேர், ஸ்போர்ட்ஸ், மீடியா, சப்ஜெக்ட்ஸ், எஜுகேஷன், திங்ஸ் வி ஹவ் இன் தாட் ஆஃப். So it's a very humbling experience for us also. And also we are able to share, as one of the jury members said, Sandhya said, it's naangala nareya hindrances kapra tha inga irpom, it's not as though we've all reached here easily.
So other share pannathile there is a joy because we are helping them scale up or a level la inda vera varadhukku. So this has been a wonderful experience for us, and we've all been really, as they say, we give our time because we feel this is one of the most worthwhile panels I've ever belonged to. Thank you. Thank you for calling with me. And I think if I can speak on behalf of all of us, the difference between us and any of the homepreneurs is that we've been privileged that we have a platform and an opportunity. And CKK sir, you've done this, and really hats off to you. You've given this platform and opportunity to so many, and I'm grateful that you've included me in it. Thank you. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் விஷஸ் வந்து எனக்காக ட்விட்டரில் போட்டாங்க. ஸோ அண்ட் ஷி ஆல்வேஸ் ஃபாலோ த ப்ரோக்ராம், த சோஷியல் இம்பாக்ட் ப்ரோக்ராம், வாட் எவர் வி டூ. இப்போ ஹோம் பிரினர் பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். இதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா, இட்ஸ் நீங்கள் அவார்ட் கொடுக்குறீங்க. இப்போ வந்து அவார்ட்ஸ் நிறைய நடக்குது, அண்ட் அவார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா, அந்த ஆர்கனைசரே வில் டிசைட் தி அவார்ட்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து we kept the amazing jury, and jury members will decide the awardees. So we won't even interfere in the process. So that's the one unique thing she liked. And last week when I mentioned, and she really impressed, and she said definitely I'll come and support. Thank you very much from the bottom of the heart for supporting this initiative. Sir sonna mari naanga pannumbodhu adu or level ku reach aagum, neenga pannumbodhu adu vandu romba sky level ku reach aagum. Thank you very much. I request to come on stage, and I request Kumarvel and Meena madam. This event and among so many fantastic women. Actually, I started feeling very lonely down there. Now it feels lonely here. You would have actually been around. So, yes, there is so much that's been said about this, and I importantly feel that this is something that is very, very important, not in this time of everyone talking about women empowerment, encouraging women. I think it's a great initiative, and you and Naturals are doing a fantastic job. I was actually last year he contacted me last year and said, "Ma'am, neenga vaanga." I said, "If I'm there, I'll definitely be there because this is something that I feel privileged to be a part of." So I said, "Unfortunately, last year vara mudiyala. I'm very, very happy I could make it this year." And I think I'm very honored to say that I have known and I know most of the jury members through my life span. So I'm happy that I'm going to know more from now on, and it's going to be a great journey and experience. I think like they say generally, charity begins at home. I think these women who have already proved it, the 8,000 and odd who have participated, the ones who have been nominated, the ones who have won, I think have proved that work begins at home. So I think that's a great thing. And I think this year around, I feel the most important motto should be encouragement begins at home. So I feel
that 8,000 should become 16,000, and the only way that can happen is motivation and encouragement from home. I think I'm a big example of having encouragement at home for me to do something, whatever small that I've done in my life, and have self-individuality, self-respect, self-esteem. It happens when there is encouragement at home. So please encourage your women at home, encourage them, motivate them, whether they're children, husbands, parents, aunts, uncles. Give them that motivation and kickstart them to say that, yes, you're doing something great. Now you have a platform. Go ahead and achieve more and more in life. So all the best to all the participants, to be participants, to be nominees, and hopefully to see all of you at the event of the awards. Thank you.